தமிழ்நாடு சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆம்பூர் இருக்கக்கூடிய அப்பா வைத்தியசாலைக்கு வந்திருக்கோம். ஐயா பேர் வந்து சேதுராமன். இப்போ ஐயா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாருக்குமே தெரியாமல் ரொம்ப நாள் வந்து பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு பொருளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த பொருளோட பேர் வந்து சாலா மிஸ்ரி. இப்போ ஐயா கிட்ட அந்த தகவல் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். ஐயா நீங்கள் ரொம்ப நாளாக வைத்தியம் பார்த்துட்ருக்கீங்க, நிறைய மருந்துகள் செய்கிறீங்க. இந்த சாலா மிஸ்ரியை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இது பாருங்கள், இந்த கோழிக்கால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. நம்ம இந்த கறிக்கடையில் கோழிக்கால் வெட்டினாங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. இந்த சாலா மிஸ்ரினா என்னங்க ஐயா? இது எங்கே விளையுது? இதோட மருத்துவ பலன்கள் என்ன? கொஞ்சம் அப்படியே சொல்லுங்க ஐயா. இந்த சாலாமிஸ்ரி ஆகப்பட்டது ஈரான் நாட்டில். ஈரான் நாடு அல்லாமல் பல வெளிநாடுகளில் தான் விளையக்கூடிய ஒரு பொருள் சாலாமிஸ்ரி. நம்ம ஊரில் விளையிறது கிடையாது? கிடையாது. அதுக்கு ஏன் விளையிறது கிடையாதுன்னு சொன்னால், அந்த ஒவ்வொரு பூமிக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. அதனால வெளிநாட்டில் இது விளையுது. சரிங்க. அப்போது இந்த செடி பார்த்திங்கன்னா 5-6 அடி உயரம் தான் இருக்கும். அப்போது இருக்கும்போது இதில் வாழைப்பூ மாதிரி ஒரு மொட்டு வரும். இப்போ நம்ம வாழைப்பூ எப்படி இருக்கு? ஆமாங்கயா, கை மாதிரி இருக்கும். ஆமாம், அதே மாதிரி தான் இதுவும். இது கை தான் இது. ஓஹோ. இதை வந்து அவங்க ஒன்று ஒன்றா உரித்து இதில் நூல் கோர்த்து, பச்சையாக இருக்கும், நூல் கோர்த்துருப்பாங்க. நூல் கோர்த்து காய வச்சு ஈரான் நாட்டிலேருந்து சப்ளை பண்ணுறாங்க. சப்ளை பண்ணுறாங்க. பெரும்பாலும் இன்றைக்கி உலக லெவலில் இது இருக்குது. இதனுடைய விலை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 25,000 முதல் 22,000 பலவிதமாக விற்கிறாங்க. ஏன்னா அந்த செடியை முழுக்க முழுக்க பயனுள்ளது தான். இப்போ இதுலேயுமே கிரேட் இருக்குங்க, கிரேடுக்கு தகுந்த மாதிரி தான் விலையே. ஆமாம், இதுதான் வந்து ஒரிஜினல் ஃபஸ்ட்டு கிரேடு. ஃபஸ்ட்டு கிரேடு. இதில் வந்து இனிப்பு இருக்காது. ஓ சரிங்கய்யா. இதில் வந்து உங்களுக்கு சுகர் ஏற்றிடுவாங்க, சுகரை ஏற்றி விற்பாங்க. சாதாரணமா கள்ள நோட்டை அடிச்சு விற்கும் போது இது 20,000 ரூபா ஒரு கிலோ. 1/2 கிலோவில் 1/2 கிலோ சுகர் ஏத்துனாங்கன்னா லாபம் தானே? கண்டிப்பா லாபம் தான். செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் வந்து நாம உன்னிப்பா கவனிச்சுதான் இந்த சாலா மிஷின்லேயே பொருளே வாங்கணும். வாயில போட்டு கடிச்சு பார்த்தோம்னா இனிப்பு இருக்காது. இனிப்பு இருக்குதுன்னு சொன்னா அது 13,000 ரூபா 12,000 ரூபாய்க்கும் கிடைக்கும். இது சென்னையில் வந்து ராமசாமி செட்டியார் முதல் கொண்டு அந்த தெருவில் ஆயிரக்கணக்கான நாட்டு மருந்துகள் இருக்கு. அங்கெல்லாம் கிடைக்கக்கூடியது. அவங்க கிட்ட எல்லாம் இந்த இனிப்பு கலந்ததுலாம் கிடைக்கும். இது ஒரிஜினலாக வேணும் அப்படின்னு சொன்னால் பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு பெரிய சேட்டு கடை இருக்குது. அங்கே போனோம்னா ஒரிஜினல் கிடைக்கும். அவங்க வந்து கேஷுக்கு கவுண்டருக்கு கீழே தான் வச்சுருப்பாரு. அதை ஏன்னு சொன்னால் யாராவது ஒரு பொட்டலம் தூக்கிட்டு போயிட்டால் கூட போயிடுச்சு பண்ணலாம். மற்ற பொருள் எல்லாமே வெளியில தான் இருக்கும். இது மாத்திரம் கவுண்டர் கீழே. அந்த அளவுக்கு இது காஸ்ட்லியான பொருள். நம்ம போய் கேட்டோம் அப்படின்னு சொன்னால் இதே சபேத் மிஸ்ரின்னு குச்சி குச்சியாகவும் இருக்கும். அதுவும் அங்கே தான் இருக்கும். அது கொஞ்சம் விலை கம்மியாக இருந்தாலும் அதே அங்கெல்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம போய் சாலா மிஸ்ரின்னு கேட்டோம்னா எது எந்த சாலா மிஸ்ரி வேணும் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நமக்கு விவரம் தெரியும். விவரம் தெரியாதவங்க என்ன செய்வாங்க? அங்கே போய் சாலா மிஸ்ரி அப்படின்னு சொன்னோன்னா எதையாவது ஒன்று கொடுத்து இதுதான் சாலா மிஸ்ரி அப்படின்னு சொல்லிடுவாங்க. உங்களுக்கு இந்த சாலா மிஸ்ரி ஒரிஜினல் வேணும்னு சொன்னால், கை மாதிரி உள்ள சாலா மிஸ்ரி வேணும் அப்படின்னு சொன்னால் அவங்க எடுத்து காமிப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. இந்த சாலா மிஸ்ரியோட மருத்துவ பயன்கள் சொல்லுங்கய்யா. அதாவது இது தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த சாலா மிஸ்ரியை கொண்டு வந்து 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி பக்குவமாக இளம் வறுப்பாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும். சரிங்க. சாதாரணமாக இதெல்லாம் பொடி பண்ண முடியாது. பச்சையாக வாங்கி காஞ்சது கூட அப்போ அதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி 3 கிராம் அல்லது 2 கிராம் பாலில் போட்டு நாம் கொதிக்க வைக்கும்போது அது அப்படியே பசை மாதிரி ஆகும். சரிங்கய்யா. இதை வந்து காலையில் ராத்திரி அப்படின்னு குடிக்கும்போது தேகம் புஷ்டி ஆகும், நல்ல ஷைனிங் கிடைக்கும். அதே நேரத்தில் மனசளவில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது, ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது. ஓ, இது இயற்கையான பொருள். இயற்கையான பொருள், சாப்பிடக்கூடிய ஒரு பொருள். அதே நேரத்தில் இது லேகியமாக கொண்டு சேர்க்கும்போது பல மருந்துகள்லாம் இது கூட சேரும்போது எல்லாத்துக்குமே வீரியம் ஜாஸ்தி ஆயிடுது. இப்போது உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் இது ரொம்ப சூட்டபுளாக இருக்குமா?
அதாவது இது உடம்பை ஸ்ட்ரென்த்தாக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு தகுந்த மாதிரி வைத்திய முறைகள்லாம். அப்ப இது ஆண்களுக்கு ஆண்களுக்கு ஆண்மை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் தெரியாதுமா? ஏன்னா நீங்க புஷ்டின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தினீங்க, எல்லாமே தாது புஷ்டி லேகியம் அதெல்லாம் பாத்துருக்கோம். சோ நீங்க புஷ்டின்னு சொல்றதுனால நான் கேக்குறேன் என்னன்னா, இந்த இது வந்து ஆண்மைக்கு சிறப்பான மருந்தா இருக்குமா? இருக்கும். அதாவது அளவுகள் மீறக்கூடாது, அளவுகள் ஜாஸ்தி எடுக்கக்கூடாது, எடுத்துக்கூடாது. அளவுனா அளவுதான், அளவுதெல்லாம் அளவுதான், ஒரே அளவாக இருக்கணும். அதே நேரத்துல தொடர்ந்து பயன்படுத்தணும், வேலை தவறாம சாப்பிடணும். மனசு அளவுல இந்த மூலிகையை நம்பி நான் சொன்ன மாதிரி செய்தாங்கன்னா இந்த ஆண்மை குறைபாடு, உடல் ரீதியாக ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் சரியாகும். சலமிசிரில வேற என்னென்ன பயன்கள் இருக்கு? சாலாமிசையில் வந்து பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இது 2 அல்லது 3 கிராம் எடுக்கும்போது உடம்பு தேக புஷ்டி ஆகுது, நல்ல சைனிங் கிடைக்குது. இப்போ என்ன மாதிரி வயசாகி போச்சு, எனக்கு மசில் எல்லாம் ஒன்றும் கிடையாது, இதை நான் தொடர்ந்து சாப்பிட்டேன்னா நல்ல மசில் ஏறும். இப்போ இதே ஜிம்முக்கு போகிறாங்க அந்த மாதிரி உள்ளவங்க எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் உடம்பு சும்மா டெவலப்மெண்ட் ஆயிரும். இப்போ 1000 கிலோ 500 கிலோ ஒரு பார் தூக்கணும்னு சொன்னால் பலம் வேணும். ஆமாம், அந்த பலத்தை தரக்கூடியது தான் இந்த சாலாமிசிறி. அதிலே கூட்டு மருந்தாக லேகத்தில் சேரும்போது இன்னும் பவர் ஜாஸ்தி ஆகுது. அந்த மாதிரி சொல்லி நம்மக்கிட்ட மருந்து வாங்கிட்டு வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு ஆள் இந்த வைத்தியசாலை பார்க்கணும்னு சும்மாவே வந்து பார்த்துட்டு போனார். சரி சரி சரி, இது வரைக்கும் 3 கிலோவுக்கு மேலே வாங்கி சாப்பிட்ருக்காரு, வந்து எனக்கு இப்போ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு போகிறாரு. இது நான் விளம்பரத்துக்காக வேண்டியோ அல்லது இங்கே வாங்கணும் அப்படின்றதுனாலே நான் சொல்ல, ஒன்று நான் சொன்ன மாதிரி அவங்க செஞ்சுக்கலாம், அப்படி செய்ய முடியாதவங்க இந்த மாதிரி சாலாமிசி லேகியம் வாங்கி பயன்படுத்திக்கலாம். அது அவங்க ஊரில் இருக்கிற சித்த வைத்தியர்கள் பண்ணி கொடுத்தாலுமே தரமாக பண்ணி கொடுத்தா வாங்கி சாப்பிட சொல்லிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மக்கிட்ட லாஸ்ட் டைம் நான் வந்துட்டு நான் நண்பருக்கு வாங்கிட்டு போய் கொடுத்தேன், நான் ஒரு 4-5 பேருக்கு கொடுத்துட்டேன். இந்த 4-5 பேருமே இந்த சாலாமிசி லேகியத்தை சாப்பிட்டு இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரிசல்ட் அப்படின்ட்டாங்க. இதில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா, ஒரு அலோபதி மருத்துவர், ஒரு ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட், அவர் வாங்கி சாப்பிட்டு ரொம்ப அருமையா இருக்குன்னு மறுபடியும் ஒரு டப்பா உங்ககிட்ட வாங்கிட்ட சொல்லியிருக்காரு. சரி, இப்ப நான் ஷூட்டிங் முடிச்சு போகும்போது உங்ககிட்ட ஒன்று வாங்கிட்டு போனோம். சரிங்க, இப்ப மக்களுக்கு வந்து இந்த லேகியத்தை வந்து நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்களா? இங்க மக்களுக்கு மாத்திரம் இல்ல, இங்க ஆர்டர் பண்ணி தொடர்ந்து வாங்கி சாப்பிடுற ஆளுங்களும் இருக்காங்க. இதனோட ரிசல்ட் நான் ஒண்ணும் கேட்கவே மாட்டேன், வாங்கி பயன்படுத்துங்க. சுகர் இருந்தா கொடுக்க மாட்டேன். இதெல்லாம் கேட்டுக்கணும் நாம. ஏன் நீங்க உங்க லேகியம் சாப்பிட்டேன் எனக்கு சுகர் ஏறி போச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. சுகர் இருக்கா அப்படின்னா எனக்கு நார்மலா இருக்குது அப்படின்னு சொன்னா எவ்வளவு இருக்குதுன்னு கேட்டா 300 அப்படிம்பாங்க. சுகருடைய அளவுகள் வந்து 120 இருந்தா கரெக்ட், அது மேல 150 ஏறி இறங்கிக்கிட்டு தான் இருக்கணும் சுகரு. இப்படியே நிக்க கூடாது எதுவுமே. நம்ம உடம்புல எப்பவும் எந்த நோயாக இருந்தாலும் ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்கணும், அப்பதான் வந்து உடம்பு கண்ட்ரோலாக இருக்கும். சுகர் குறைஞ்சி போனாலும் தப்பு, அதிகம் கூடினாலும் தப்பு. அப்போ 400 500 இருந்தா இன்சுலின் எல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி துணிஞ்சவனுக்கு துக்கம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒன்று துணிஞ்சு சுகர் இருந்தாலும் எடுத்து பயன்படுத்தினா அதனுடைய நன்மைகளும் அவங்களுக்கு கிடைக்கும். முதல்ல மருந்தின் மேலே நம்பிக்கை வேணும். கண்டிப்பாங்க ஐயா. இப்போ நாட்டு மருந்து அப்படின்னு சொன்னால விலை கம்மி தானே. நான் சின்ன வயசில் 2 நாள் 4 நாள் கொடுத்தா மருந்து கொடுத்துருவாங்க. இப்போ அந்த மாதிரி இல்லை. மூலிகை பல வீடியோக்கள் பார்க்குறாங்க, எல்லா நாட்டு மருந்து கடையில் போய் வாங்குறாங்க. டிமாண்ட் அதிகமாகுது, டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் அவங்க வந்து அதை முறைப்படி சுத்தி பண்ண தெரியணும் ஃபர்ஸ்ட்டு. ஆமாம் 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 ஆமாம். இப்போ நீங்கள் நான் லாஸ்ட் டைம் நம்ம அமுக்கிறானை பற்றி சொல்லியிருந்தப்ப நீங்கள் சொன்னீங்க பாலாவி கட்டணும் அப்படின்னு. இப்போ எத்தனை பேர் பாலாவி கட்டி அமுக்கிறானை வந்து அரைச்சி சூர்ணமாக பண்ணித்தராங்க? இப்போது அதனால தான் வந்து நாங்கள் வெளியிலேருந்து எந்த பொருளும் வாங்கிறது கிடையாது. நாங்களே இங்கே வந்து முடிஞ்ச அளவில் இங்கே ஓஹோன்னு இருக்கணும் வைத்தியசாலை அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எதை வெளியிலேருந்து வாங்காமல் அந்த பொருள் இருந்தால் மட்டுமே தான் நான் அந்த லேகியமே பண்ணுறது. காம்ப்ரமைஸுங்கிற விஷயத்துக்கு இடமே இல்லை. ஏன்னு சொன்னால் வாங்குற ஆளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாது. இது வரைக்கும் அந்த மாதிரி யாருக்கும் இல்லை, அதே நேரத்தில் இனியும் இருக்காது. நம்பிக்கையோடு அவங்களும் வாங்கிக்கணும், நம்பிக்கையோடு நான் எப்படி செய்யணும், எல்லா திருமூரர் அருளால் எல்லாம் நல்லதே நடக்கணும்.
அப்போ ஐயா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம வந்து இந்த சாலாமிசிறி லேகியம்ங்கிறது இல்லை சாலாமிசிறி பொருளாகவும் வாங்கி படுத்திக்கலாம் பயன்படுத்திக்கலாம், லேகியமாகவும் பயன்படுத்திக்கலாம். உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய நல்ல சித்த வைத்தியர்கள், நல்ல சித்த மருத்துவர்கள் இருந்தால் நீங்கள் அவங்ககிட்டே கூட நீங்கள் அதை போய் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இல்லை ஐயா மாதிரியான ஆட்கள்கிட்ட நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் நீங்கள் ஐயா மாதிரி ஆட்கள்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இது பற்றின ஃபர்தர் என்கொயரிஸ் வேணும் அப்படின்னா பாருங்கள், டிஸ்பிளேல வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருக்கேன், இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஐயா சப்போஸ் இந்த பற்றின தகவல்கள் உங்களுக்கு நீங்கள் வந்து தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். இந்த மருந்துகள் ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் வேர்ல்டு, நீங்கள் உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த மருந்துகள் அனுப்பி வைக்கப்படும். அப்படிதாங்க ஏன் அனுப்பிட்டு இருக்கீங்க? அனுப்புவோம், எல்லா நாட்டுக்கும் அனுப்பிட்டு தான் இருக்கீங்க. எல்லாருக்கும் போகுது எல்லாம். ஓ, ஈரான்ல இருந்தாலும் சரி, இல்லை இந்த அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்காவில் இருந்தாலும் சரி, அமெரிக்கா அப்படின்னு சொல்லும்போது அங்கெல்லாம் கொரியர் சார்ஜி 50,000 கூட ஆயிடுது. நான் சொல்கிற ஒரே வார்த்தை, இங்கே மருந்து வேணும் அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து இங்கேருந்து யாராவது வர்றதா இருந்தால் அவங்க மூலம் அப்படியே கொடுத்துடலாங்க. இப்போ கொரியர் சர்வீஸ் நிறைய வந்துருச்சு இல்லை, அதனால் அதுலேயும் அனுப்பிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க இந்த லேகியத்தை விட கொரியர் சார்ஜ் தானே ஜாஸ்தியா, அது பாத்துக்கலாங்க, அது பாத்துக்கலாம். இப்போ இல்ல, ரொம்ப சீப்பான சர்வீசஸ் எல்லாம் வந்துருச்சு, இப்ப ரொம்ப கம்மியான விலை கம்மியா கொடுக்கலாம் வந்துருச்சு. ஸோ ஐயா கிட்ட வந்து நம்ம வந்து வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம், இல்லை வேணாத சப்போஸ் உங்களுக்கு விழிப்புணர்வு கிடைச்சிருக்குது இல்லை அதுவே போதும். ஏங்க ஐயா, நிறைய பேர் அந்த ஐயா சொன்ன மாதிரி அந்த சென்னையில் போங்க, அந்த இடத்துக்கு போய் வாங்கிக்கோங்க, நேரடியாக வாங்கிக்க. அது அந்த கல்லாப்பட்டி கீழே இருக்குமாங்க ஐயா, கல்லாப்பட்டி கீழே தான் இருக்குமா, அவர்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்துருங்க. சரிங்க, இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மக்களுக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா, உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இந்த தமிழ்நாடு சேனல்கள் நேயர்களுக்காக இந்த பதிவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம்.